அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 361 முதல் 365 வரை. ஒதுக்கி வைக்கப்பட்ட வேதாகமம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வேதாகமத்தை கடவுளுடைய வார்த்தை என்று பயபக்தியுடன் வெளிப்படையாக கூறலாம். அவற்றை பின்னாக வைத்ததோடு தன்னுடைய சொந்த பிழையற்ற வார்த்தைகளை முன்வைத்தது என்பதை போப்பு மார்க்கத்தின் சரித்திரம் தெளிவாக காட்டுகிறது. அது மட்டுமன்றி தன்னுடைய சொந்த பிழையற்ற வார்த்தை முழு அதிகாரமும் பெற வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய வார்த்தை படிப்பதற்கு உகந்தது அல்ல என்றும் மக்களுக்கு அது மிகவும் பயங்கரமானது என்றும் கூறி கடவுளுடைய வார்த்தைகளுக்கு போப்பு மார்க்கம் முழுமையாக தடை விதித்தது. வேதாகமம் தனது வல்லமைக்கு ஆபத்தானது என்றும் தன்னுடைய தூஷணமான போலி பெருமைகளை தொடர்ந்து வெளிப்படையாக எதிர்க்கும் என்றும் போப்பு மார்க்கம் தெல்ல தெளிவாக அறிந்திருந்தது. போப்புவினுடைய வல்லமையின் நாட்களில் வேதாகமத்தை வைத்திருப்பதும் அல்லது படிப்பதும் சட்டத்தை மீறிய குற்றமாக கருதப்பட்டது. ஏறக்குறைய 16 நூற்றாண்டில் அச்சுக்கலை மற்றும் கல்வியறிவு மறுமலர்ச்சி அடைந்ததன் விளைவால் அந்திகிறிஸ்துவினால் வெகு காலமாக மறைக்கப்பட்டும் கடுமையான அபராதத்தினால் மொழிபெயர்த்தல் தடை பண்ணப்பட்டும் இருந்த வேதாகமமானது தன்னுடைய உயிர்த்தெழுதலை மறைந்த பாஷைகளின் கல்லறையிலிருந்து பெற்றுக்கொண்டது. சுய உரிமையின் விழித்தெழும் ஆவி மக்களிடையே நடைமுறையில் பேசப்படும் முக்கிய மொழிகளில் அதை பரவ செய்ய துவங்கியதுடன் வேதாகமத்தை எரிப்பது ஒரு பொதுவான காரியமாக இருந்தது. மேலும் கடவுளின் வார்த்தையை படிக்கவும் வெளியிடவும் மொழிபெயர்க்கவும் துணிவு கொண்ட இருமாப்பாக கருதப்பட்ட பாவிகளுக்கு எதிராக நீண்ட முழக்கத்துடன் கூடிய இரக்கமற்ற சாபமானது வாட்டிகனிலிருந்து பிறப்பிக்கப்பட்டது. விக்லிஃப் என்பவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பை வெளியீடு செய்த போது போப் கிரிகோரி என்பவர் இவருக்கு கண்டனம் தெரிவித்து விக்லிஃபின் வெறுக்கத்தக்க துன்மார்க்க செயலுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ஆணை ஒன்றை அனுப்பினார். டைண்டேலினுடைய மொழிபெயர்ப்பும் கண்டனத்திற்குரியதாய் இருந்தது. லூத்தர் தன்னுடைய ஜெர்மன் மொழிபெயர்ப்பை வெளியீடு செய்த போது இவருக்கு எதிராக 10வது போப் லியோ ஆணை ஒன்றை பிறப்பித்தார். எதிர்ப்புகள் இருந்த போதிலும் வேதாகம பணிகள் சிறப்பாகவும் முன்னடைவில் ஸ்திரமாகவும் சென்றது. வேதாகமமானது முழுமையான உயிர்த்தெழுதலை பெற வேண்டியிருந்ததோடு முன் தீர்மானிக்கப்பட்டபடியே ஒவ்வொரு நாட்டின் மீதும் மொழியின் மீதும் தன்னுடைய வெளிச்சத்தை வீச வேண்டியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ரோம சபை இதை உணர்ந்து கொண்டு நவீன காலத்து மொழிகளில் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு கத்தோலிக்க விளக்க குறிப்புகளை உள்ளடக்கிய வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்ய தீர்மானித்து அதற்கு அனுமதியும் வழங்கியது. எனினும் கிறிஸ்தவர்கள் புராட்டஸ்டன்ட் மொழியாக்கங்களை வாங்குவதால் எங்கெல்லாம் தங்களுக்கு ஆபத்து நேரிடுமோ அங்கு மட்டுமே கத்தோலிக்க மொழிபெயர்ப்புகள் கொடுக்கப்பட்டதே அன்றி எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. ரெமிஷ் மொழிபெயர்ப்பு இதனை உறுதி செய்கிறது. ரெமிஷ் மொழிபெயர்ப்பினுடைய சில குறிப்புகளின் தன்மையை பின்வரும் வாக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. எனினும் சமீபத்திய காலத்தில் ரெமிஷ் மொழிபெயர்ப்பை போன்றே வெளிவந்த டுவே மொழிபெயர்ப்பு ரெமிஷ் மொழிபெயர்ப்பை பின்னுக்கு தள்ளி மிக சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த டுவே மொழிபெயர்ப்பில் வேதாகம விளக்க குறிப்புகள் சற்று குறைவாகவே உள்ளன. மத்தேயு 3வது அதிகாரத்திற்காக கொடுக்கப்பட்ட குறிப்பில் வேத புரட்டர்கள் தண்டிக்கப்பட்டு ஒடுக்கப்படுவதோடு அவர்கள் ஆவிக்குரிய அல்லது இவ்வுலக பிரகாரமான பொது அதிகாரம் படைத்தவரால் அவர்கள் திருந்தும் வகையில் சிக்ஷிக்கப்பட வேண்டும் அல்லது தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கலாத்தியர் 1:8 வசனத்துக்காக கொடுக்கப்பட்ட குறிப்பில் வேத புரட்டர்கள் தங்கள் சொந்த பெற்றோராக இருந்தாலும் கூட கத்தோலிக்கர்கள் அவர்களை விட்டு வைக்க கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 5:7 வசனத்தினுடைய குறிப்பில் புராட்டஸ்டன்ட் மொழிபெயர்ப்பாளர்கள் நரகத்தினுடைய ஆழத்திற்கு தள்ளப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது.
புரோட்டஸ்டன்ட் மக்களின் இரத்தமானது புனிதர்களின் இரத்தமாக அழைக்கப்படாமலும் திருடர்கள், மனித கொலைபாதகர்கள், குற்றவாளிகள் ஆகியோரின் இரத்தத்தை காட்டிலும் அது மேன்மையாக கருதப்படாமலும் நீதியின் கட்டளையினால் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக எந்த குடியரசும் காரணம் சொல்ல அவசியம் இல்லை என்றும் வெளிப்படுத்தல் 17:6 வசனத்துக்காக கொடுக்கப்பட்ட குறிப்பு கூறுகிறது. வேதாகமம் படிப்பதை முற்றிலுமாக நிறுத்த முடியாது என்பது கண்டறியப்பட்ட போது கீழ்கண்ட சில தடைகள் புகுத்தப்பட்டன. தூய்மைப்படுத்தும் சட்டத்தின் 4வது ஷரத்து கூறுகிறதாவது, எழுத்தின் மூலம் அனுமதி பெற்றவர் தவிர வேறு யாராவது வேதாகமத்தை தன்னிடம் சொந்தமாக வைத்துக் கொள்ளவும் வாசிக்கவும் துணிவு கொண்டால் அந்த வேதாகமத்தை சமயத்துறை நீதிபதியிடம் ஒப்படைக்கும் வரை அவர் மன்னிப்பே பெற முடியாது. புத்தக விற்பனையாளர்கள் முன் அனுமதி பெறாதவர்களிடம் வேதாகமத்தை விற்கவோ அல்லது வேறெந்த தூஷண பாஷைகள் மூலமாக விற்கவோ முற்பட்டால் அவர்கள் அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை இழக்க நேரிடும். குற்றங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு பேராயர் அவர்களுக்கு தகுந்த முறையில் நியாயத்தீர்க்கிறபடியால் பேராயர்களின் மற்ற அபராதங்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாகின்றனர்கள். கிபி 1546 நடந்த கூட்டத்தில் ட்ரெண்ட் ஆலோசனை சங்கம் கூறியதாவது, எரிச்சலுள்ள உள்ளங்களை அடக்குவதற்காக விசுவாசம், ஒழுக்க விதிகள் மற்றும் கிறிஸ்தவ உபதேசத்தினுடைய பராமரிப்பிற்கு தொடர்புடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இக்காரியங்களில் ஆலோசனை சங்கம் தனது உத்தரவை பிறப்பிக்கிறது. ஒருவரும் தன்னுடைய சொந்த நிதானிப்பில் நிலைத்திருந்து தன்னுடைய சொந்த ஞானத்திற்கு ஏற்ற அர்த்தத்தை புனித வேதாகமத்திற்கு கொடுக்கவும் உண்மை அர்த்தத்தை தீர்மானம் செய்ய உரிமை கொண்ட பரிசுத்த தாய் சபையால் வேதாகமத்திற்கு இதுவரை ஏற்கப்பட்டு வந்துள்ள, இப்போதும் ஏற்கப்பட்டு வருகிறதுமான அர்த்தத்திற்கு எதிர்மாறான அர்த்தத்தை கொடுக்க யாரும் துணிவு கொள்ளக்கூடாது. வேதாகம சங்கங்களுக்கு எதிராக கிபி 1816 June 29 போலந்து நாட்டின் தலைமை குழுவிற்கு 7வது போப் ஃபயஸ் அனுப்பிய ஆணையிலிருந்து நாம் அறிகிறதாவது, இதுபோன்ற வஞ்சகமான உபாய தந்திரத்தால் மதத்தினுடைய அஸ்திபாரம் பலவீனப்பட்டு வருவதை கண்டு நாங்கள் உண்மையில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். இக்காரியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தபடியினால் நம்முடைய பெரும் வணக்கத்திற்குரிய பரிசுத்த ரோம சபையின் கார்டினல் எனப்படும் குருமார்களுடன் ஆலோசனை சங்கத்தில் ஆலோசனை நடத்தி இன்று சபைக்குள் பரவியிருக்கும் கொள்ளை நோய்களை முடிந்தவரை அறவே ஒழிக்கவும் நோய் நீக்கும் மருந்தாகிய பரிகாரத்தையும் மிகவும் கவனத்துடனும் ஜாக்கிரதையுடனும் நிதானத்துடனும் ஆலோசித்து போப்புவின் அதிகாரத்தினால் மேற்கொள்ள வேண்டியதுமான நடவடிக்கைகளை நாங்கள் எங்கள் வசம் வைத்திருக்கிறோம். வழக்கத்தை விட்டு புதுமைகளை புகுத்தும் தெய்வ நிந்தனையாளர்களின் திட்டத்தை கண்டறிந்து தூக்கி எறிய நீங்களே ஆர்வமுடன் இருந்ததை கண்டிருக்கிறீர்களே. இருப்பினும் எங்கள் அலுவலகத்தின் ஒப்புதலுடன் சட்ட ஆலோசகர் மூலமாகவோ அல்லது அதிகாரத்தை பிரயோகப்படுத்துவதன் மூலமாகவோ எதையெல்லாம் வல்லமையால் நிறைவேற்ற முடியுமோ அவற்றையெல்லாம் அனுதினமும் மிகுந்த ஆவலுடன் நிறைவேற்ற மீண்டும் மீண்டும் கட்டளையிடுகிறோம். வேத புரட்டர்களால் அச்சிடப்படும் வேதாகமங்கள் தடை சட்டங்களுக்கு இணக்கமாக மற்ற தடை செய்யப்பட்ட புத்தகங்களுடன் கணக்கிடப்பட வேண்டும். மேலும் அதே 7வது போப் ஃபயஸ் 1819 அயர்லாந்து தேசத்து பள்ளிகளில் வேதாகம புத்தகம் பயன்படுத்துவதற்கு எதிராக பிறப்பித்த ஆணையிலிருந்து சில மேற்கோள்களை நாம் பார்க்கிறோம். அயர்லாந்து தேசத்தின் ஏறக்குறைய எல்லா பகுதிகளிலும் வழக்கத்திற்கு முரணான கொள்கையுடையவர்களின் நீதியின் மூலம் ஆதரிக்கப்படுகிற வேதாகம பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற செய்தி பரிசுத்த சபையின் காதுகளுக்கு எட்டியுள்ளது. இப்பள்ளிகளில் அனுபவமில்லாத இருபாலரும் குன்றிப்போன சீர்கெட்ட உபதேசங்களின் சாவுக்கேதுவான விஷத்தோடு ஈடுபாடு கொண்டிருக்கின்றனர். இத்தகைய அழிவிற்கு ஏதுவான பள்ளிகளிலிருந்து வாலிபர்கள் விடுவிக்கப்படுவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். வழி வழியாக மத கோட்பாடுகளில் நம்பிக்கையுள்ள வாலிபர்கள் அவர்களால் கள்ளம் கபடமில்லாமல் இருக்க உங்கள் எல்லா வல்லமையோடும் சலிப்பில்லாமல் உழைக்க வேண்டும்.
அப்படி செய்ய வேண்டுமென்றால் கத்தோலிக்க குரு ஆட்சிக்கு உட்பட்ட வட்டாரங்களில் கத்தோலிக்க பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 365 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.